நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் ஆவணி அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆவணி மாதம் வர்ற அவிட்டம் ஆவணி அவிட்டம்ன்றது இந்த தடவை ஆடி மாதத்திலேயே வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. உலகில் வாழும் எல்லா பிராமணர்களுக்கும் இந்துக்கள் என்னும் அடையாளம் காட்டுவது பூணூல். அதாவது உபநயம் என்று அழைக்கப்படும் பூணூல் அணிவித்தல் என்ற இந்த விழா பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்பெல்லாம் இந்த பூணூல் வழக்கத்தை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண் குழந்தை பருவத்திலேயே உபநயனம் என்று செய்வது, அதாவது பூணூலை அணிவிக்க செய்வது வழக்கம். இப்பவும் பிராமணர் வீடுகளில் சின்ன வயசிலேயே இந்த பூணூலை அணிவிக்கிற வழக்கத்தை கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் இன்று கொஞ்சம் வித்தியாசமாக திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் சௌராஷ்டிர பிராமணர்கள் வருடாவருடம் கொண்டாடும் பூணூல் விழாவை பற்றி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இது திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் உள்ள மெங்கில் ஸ்டோரில் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு தொடக்க பள்ளியிலே தான் வருஷம் நடத்துகிறாங்க. அன்றைய நாள் பள்ளி விடுமுறை விட்டுறாங்க. திருமணமான ஆண்கள் மட்டும் இங்கே கலந்துக்கிறாங்க. காலையிலேயே ஆயிரக்கணக்கான ஆண்கள் வரிசையில் நின்று இங்கே கேட்டில் தர்ற பூணூலை பக்தியோடு வாங்கிட்டு உள்ளே வர்றாங்க. இதை வரதராஜ பெருமாள் கோவில் நிர்வாகஸ்தர்கள் பூணூலை அன்போடு இலவசமாக அவர்களுக்கு கொடுத்து வரவேற்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து சுதந்திர தினமும் ரக்ஷாபந்தன் விழாவும் ஒன்றாய் அமைஞ்சனால வெளியில இருந்து எல்லோருக்கும் தேசிய கொடியை குத்தி விடுறதும் ரக்ஷாபந்தன் கட்டி விடுறதும் மிகவும் கோலாகலமாயும் குதூகலமாயும் இருந்தது. உள்ளே வந்ததும் வேத மந்திரம் கற்ற சாஸ்திரிகள் அஞ்சாறு பேரு வேள்வி பூஜை புரஸ்காரம் யாகம் போன்ற எல்லா ஏற்பாடுகளையும் தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பூணூல் கொண்டு வரும் அன்பர்கள் எல்லோரும் உள்ளே வந்து வரிசையாக அமர்கின்றனர். அங்கே வந்திருந்த ஒரு பையனை பெருமாளாக பாவித்து அமரச் செய்கின்றனர். அதுவும் ஒரு ஐதீகமாக கருதுகின்றனர். பின்பு பெருமாளை வெகு சிறப்பாக அலங்கரித்து பல்லாக்கில் ஏற்றி பின்னால் விழா முடிந்து ஊர்வலம் வருவதற்கு ஏற்றபடி கருட வாகனத்தையும் பின்னாடியே ஏற்றி கொண்டு விழா இடத்திற்கு ஒரு டிராக்டரில் கொண்டு வருகின்றனர். பெருமாளை பக்தியுடன் பக்தர்கள் வண்டியிலிருந்து இறக்கி உள்ளே சிரத்தையுடன் தூக்கி வந்தனர். கோவிந்தா நமோ நாராயணா என்ற கோஷம் முழங்க பெருமாள் நடு நாயகமாய் வந்து அமர்ந்து செய்தனர். அவருக்கான முறைப்படியான பூஜை புனஸ்காரங்கள் செய்வித்து முடித்த பின்புதான் வேத மந்திரங்களை ஓத ஆரம்பிக்கின்றனர். நூற்றுக்கணக்கான அன்பர்கள் சட்டையை கலற்றிவிட்டு பக்தியுடன் அமர்ந்து
ஐயர்கள் சொல்லும் மந்திரங்களை கேட்டு திருப்பி சொல்லியபடி அந்த பூணூல் சடங்குகளை செய்கின்றனர். நான்கு வேத மந்திரங்களையும் சொல்லும் போது ஐயர்கள் பூணூல் மாட்டும் முறைகளையும் கை விரல் முத்திரைகளையும் சொல்லியபடியே நின்று அங்குமிங்குமாக நடந்து அவர்களுக்கு செய்து காட்டுகின்றனர். அதை பார்த்து பக்தர்களும் அதே பேர் சொல்லி சொல்லி அதே போல் செய்தபடி இருக்கின்றனர். மிகவும் நுட்பமாகவும் முறைப்படியும் இந்த சடங்குகள் நடக்கின்றன. ஒவ்வொருவரும் தாங்கள் கொண்டு வந்திருந்த நீரில் தன் பூணலை நனைத்தபடியும் மந்திரங்களை ஓதி மேலும் கீழும் பூணலை பிடித்து அச்சதரவங்களை போட்டு பூவெல்லாம் காட்டு மிகுந்த சடங்குகளை சிரத்தையுடன் செய்கின்றதை பார்த்து பரவசமடைய செய்கின்றன. நான்கு வேதங்கள் சிவதாண்டவ மந்திரம், காயத்ரி மந்திரம் என பல வகை மந்திரங்களை கூறி பூணிலை புனிதப்படுத்துகின்றனர். பூணிலை அணியும் பக்தர்களுக்கு சுத்த சத்திரிய தர்ம வழிகளை கடைபிடிப்பதன் அவசியங்களையும் அறிவுறுத்துகின்றனர். சுமார் ஒரு மணி நேரம் நடந்த இந்த பூணல் விழா பின்பு தீப ஆராதனையுடன் முடிவடைகிறது. தீப ஆராதனை எல்லோருக்கும் காட்டப்பட்டு பிரசாதமும் வழங்கப்படுகிறது. பின்பு கணேசன் சாஸ்திரிகள் இந்த விழா பற்றி மிக அருமையாக பேசினார். அன்பு சார்ந்த பக்தகோடி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் ஆவணி அவிட்டம், அவிட்டம் நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆவணி மாதம் வர்ற அவிட்டம் ஆவணி அவிட்டம்ன்றது இந்த தடவை ஆடி மாதத்திலேயே வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இன்றைய தினம் நம்முடைய சௌராஷ்டிரா பொதுமக்கள் அனைவருமே சேர்ந்து ஆவணி அவிட்ட வைபவத்தை இப்போ நடத்தியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை பார்க்குற எல்லாருமே யூடியூப்பில் போய் ஆன்லைன் நண்பன் என்கின்ற இதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். ஒரு யக்ஞோபவீதம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பூணூல் போடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்படிப்பட்ட பூணூல் போடுற விஷயத்தை நம்முடைய சௌராஷ்டிரா நண்பர் நாகல் நகர்லேருந்து ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பின்பு டெல்லி புகழ் சத்தியம் சாஸ்திரிகள் விழா நிறைவுரைகளை ஆற்றினார். மற்ற மக்களே, இன்றைய தினம் நம்முடைய சிறம் சிறப்புமான சௌராஷ்டிரா குல தேவதைக்கு நாம் அனுகிரகத்தோடு இன்றைய தினம் ஆவணி அவிட்டம் என்று சொல்லக்கூடிய சிராவண புண்ணியகாலத்திலே இங்கே பூணூல் அணியும் விழா வைபவம் இதற்கு யக்ஞோபவீதம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த யக்ஞோபவீதம் நம்முடைய சௌராஷ்டிரா தேசத்திலே இருந்து இங்கே நாம் அனைவரும் வந்து எல்லோரும் அவரவருடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை தவறாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியும் ஏதென்ற கர்மாக்கள் விதிமுறையில் நாம் தவற விட்டிருந்தாலும் இன்றைய தினம் நிறைந்த பௌர்ணமி அன்று சிராவண அவிட்ட புண்ணிய காலத்திலே நாம் செய்யக்கூடிய இந்த கர்மாக்கள் அனைத்தும் பகவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு இந்த உபநயனம் ஸ்ரௌத ஸ்மார்த்த என்று சொன்னால் நித்திய கர்மாக்கள். இந்த கர்மா செய்வதனால் மேதாவி பூயாசம், மேதை என்றால் புத்தி பிரகாசமாகவும் தேஜஸ்வி பூயாசம், தேஜஸ்வி என்றால் தேஜம் சரீரம் ஆரோக்கியம் பூயாசம் அன்னாது பூயாசம் என்ற நிறைந்த அன்னத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பதற்காக இந்த ஆவணி அவிட்டம் என்ற சிராவண யக்ஞோபவீத தாரண மந்திரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த உபநயனத்திலே கலந்து கொள்ளும் அனைவரு பக்தர்களுக்கும் எம்பெருமானுடைய பரிபூர்ணம் கிடைக்கும் என்பதையும் சர்வே ஜனா சுகமோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி சந்தோ. ஐதீக முறைப்படி சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி நடந்த இந்த பூணூல் விழாவை கண்டு ரசித்த திருப்தியுடன் நாமும் வீடு திரும்புகிறோம்.